ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா அலைஸ் ப்ளூ கம்பெனிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எம்சிஎக்ஸ் கமோடிட்டியில் ட்ரேட் ஆகிட்டுருக்கிற ஒரு அக்ரி கமோடிட்டி ப்ராடக்டான காட்டனை பற்றி தான். ஸோ காட்டனை பற்றின பேசிக் விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஆக்சுவலாக காட்டன் வந்து வேர்ல்டு வைட் வந்து டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங்க்கு 35% வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்ட்ரென்த்து வந்து இது எல்லா ஒரு ரா மெட்டீரியல் இருக்கிற இந்த காட்டனை வந்து நம்ம நிறைய ப்ராடக்டாக மேனுஃபேக்சர் பண்ண முடியும். எக்ஸாம்பிளாக வந்து டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கிளாத்ஸா, ஸ்பேஸ் சூட்ஸா, ஹவுஸ்ஹோல்ட் ஐட்டம்ஸா, இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உபயோகப்படுத்தலாம். ஸோ காட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாசிஃபைடு, அந்த ஸ்டேபிள் கிரேட், அந்த கேரக்டர் எல்லாமே வந்து கிளாசிஃபைட் பேஸ்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பேலில் வந்து கணக்கு எடுப்பாங்க. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் வைஸில் வந்து இதோட டிமாண்ட் அண்ட் சப்ளை சினாரியோ ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ காட்டன் வந்து எந்த அளவுக்குன்னா 90% அபோவுக்கு மேலே வந்து இந்த காட்டன் யானோட ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வேர்ல்டு மார்க்கெட்டில் இருக்கும். குளோபலாக பார்த்தீங்கன்னா குளோபல் வைஸில் 30% ஆஃப் குளோபல் காட்டன் ஃபைபர் வந்து ப்ரொடியூஸ்ட் ஆகுது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேப்ரிக்கா, யான், அப்புறம் கிளாத்தா இந்த மாதிரி எல்லாம் இந்த காட்டன் வந்து கன்சியூம் ஆகுது. குளோபல் சினாரியோ எடுத்திங்கன்னா காட்டனோட ப்ரொடெக்ஷன் வந்து 80 nations வந்து இந்த காட்டன் கிராப் வந்து உருவாகுது. த வேர்ல்டு காட்டன் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா 2016-17 எக்ஸ்பெக்டர் 22.31 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ், அதாவது 131.18 மில்லியன் பேல்ஸ். ஒரு பேலோடது வந்து 170 kilograms. ஸோ இந்த அளவுக்கு வந்து காட்டன் வந்து 2016-17 ப்ரொடக்ட் ஆயிருக்கு. அதே வந்து 2015-16 பார்த்தீங்கன்னா 20.97 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் வந்து இது வந்து ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு. ஸோ வேர்ல்டு வைடில் இந்தியா, சைனா, த யூஎஸ் அண்ட் பாகிஸ்தானில் வந்து லார்ஜஸ்ட் காட்டன் ப்ரொடியூசிங் இந்த கண்ட்ரிஸ் தான். ஸோ நியர்லி 70% வந்து வேர்ல்டு ப்ரொடக்ஷன் இங்கே தான் நடக்குது. மேஜர் ப்ரொடியூசர்ஸ் வந்து இன்க்ளூட் பிரேசில், ஆஸ்திரேலியா. ஸோ இங்கெல்லாம் வந்து இதோட ப்ரொடக்ஷன் நடந்துட்டுருக்கு. த டாப் 2 கன்சியூமர்ஸ் ஆஃப் காட்டன் யாருன்னா அது சைனாவும் இந்தியாவும் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 24.23 மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு வந்து இங்கே வந்து கன்சியூம்ஷன் உபயோகம் ஆகுது. ஸோ இந்தியாவோட சினேரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 33 மில்லியன் பேல்ஸ் காட்டன் 2015-16 வந்து உருவாயிருக்கு, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே 2015-16 வந்து 11.90 மில்லியன் ஹெக்டர்ஸ் வந்து இங்கே வந்து அவங்க ப்ரொடெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் வந்து காட்டனோட டியூரிங் வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் டு செப்டம்பர், அதுக்கப்புறம் அறுவடை செய்கிற காலங்கள் வந்து செப்டம்பர்லேருந்து ஏப்ரல். ஸோ இதோட மார்க்கெட்டிங் சீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் எவ்ரி இயர். ஸோ இந்தியாவில் வந்து காட்டனோட கன்சியூம்ஷன் வந்து 15%ல இருந்து 21.9 மில்லியன் பேல்ஸ் வந்து 2005-2006 25.5 மில்லியன் பேல்ஸ் வந்து 2011-2012 அதே வந்து எஸ்டிமேட் பண்ணி பார்த்தா ஃபர்தராக 31.2 மில்லியன் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2015-2016. ஸோ இதோடது வந்து காட்டன் ப்ரொடக்ஷன் வேர்ல்டு வைடாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்தியாவில் 27%, சைனாவில் 23%, பிரேசிலில் 6%, பாகிஸ்தானில் 7%, யூஎஸில் 13%, அதர் கண்ட்ரீஸில் 23%. ஸோ வேர்ல்டு வைட் காட்டனோட கன்சியூப்ஷன் பார்த்தீங்கன்னா 2015 and 16 எடுத்த சர்வே சைனாவில் 31%, இந்தியாவில் 22%, பாகிஸ்தானில் 9%, துருக்கியில் வந்து 6%, பங்களாதேஷில் 5%, அதர்ஸில் 27%. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா காட்டனோட சப்ளை இங்கே வந்து சப்ளை அண்ட் டிமாண்டை தான் நம்ம பார்க்குறோம். அடுத்தது இந்த காட்டன் வந்து மேஜராக ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்டேட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க இந்தியாவில்னா பஞ்சாப், ராஜஸ்தான், ஹரியானா, மத்திய பிரதேஷ், கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா. அதிக லெவலில் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் தான்.
ஸோ இதோட கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியன் பேல் வந்து 170 kg. ஸோ ஒரு இந்தியன் கேண்டி வந்து 355.62 kg. 100 இந்தியன் பேல்ஸ் வந்து அப்ராக்ஸ் 48 கேண்டி. ஸோ ஒரு யூஎஸ் பேல் பார்த்தீங்கன்னா 480 pounds, அதாவது 217.7 kg வரும். அடுத்தது இப்போ இந்த காட்டன் வந்து எம்சிஎக்ஸ் ட்ரேடில் எந்த மாதிரி ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ட்ரேடிங் யூனிட் பார்த்தீங்கன்னா 25 bales. ஸோ ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் தான் நமக்கு வந்து ட்ரேடிங் டெர்மினல் லிஸ்ட் ஆகும். ஸோ ஒரு யூனிட் 1 rupee எடுச்சுன்னா நமக்கு 25 rupees ப்ராஃபிட்டு. ஸோ பர் பேல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆர்டர் சைஸ் வந்து 1200 bales. டிக் சைஸ் பார்த்தீங்கன்னா 10 rupees. இதோட மார்க்கெட் டைமிங் பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் காலையில் 10 to 9:00, வின்டரில் பார்த்தீங்கன்னா 10 to 9:30 நைட்டு 9:30 ட்ரேட் ஆகும். ஸோ இதுதான் காட்டனை பற்றின ஜஸ்ட் ஒரு சின்ன பேசிக் விஷயங்கள். ஸோ நம்ம வந்து கோல்ட், சில்வர், காப்பர், குரூடின் இந்த மாதிரி மேஜர் மெட்டல்ஸில் ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி அக்ரி ப்ராடக்ட்ஸை பற்றி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதில் மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம அக்ரி ப்ராடக்ட்ஸில் ட்ரேட் பண்ணோம், அக்ரி கமோடிட்டிஸில் ட்ரேட் பண்ணோன்னா இன்னுமே நம்மளால் வந்து மார்க்கெட்டில் வந்து சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் தான். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அலைஸ் ப்ளூ ஆன்லைனில் வர எல்லா வீடியோவையும் பார்க்க சப்ஸ்கிரைப் பட்டனோட பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.